ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க தன்னோட கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. அப்போ கணவன் தன்னுடைய மனைவிக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஒன்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மனைவி அந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா எடுத்து பார்த்தாங்க. அது ஒரு அழகான முத்து மாலை. உடனே அந்த மனைவி முத்து மாலையிலிருந்து டாலரை பிரிச்சு பார்த்தாங்க. அந்த டாலருக்குள்ள இருந்து ஒரு அழகான குட்டி தேவதை வந்து வெளியே வந்தது. இந்த குட்டி தேவதையை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. வெளியே வந்த அந்த குட்டி தேவதை ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷலான கப்பல் அப்படின்னு சொல்லுச்சு. குட்டி தேவதை மனைவிய பார்த்து, உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்கன்னு சொல்லுச்சு. உடனே மனைவி, நான் என் கணவர் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும், அதுதான் என்னோட வரம். மனைவி சொன்னதை கேட்ட தேவதை உடனே ரெண்டு பிளைட் டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதை பார்த்த அந்த கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இப்போ அந்த குட்டி தேவதை கணவனை பார்த்து, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுச்சு. உலகத்தை சுத்தி வரக்குள்ள வயசாயிரும் இல்லையா, அதனால அதை பத்தி கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அவர் உடனே சுயநலமா தான் மட்டும் இளமையா இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் மனைவி பத்தி யோசிக்கவே இல்ல. நான் இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரும்போது இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கும் என் மனைவிக்கும் 30 வயசு வித்தியாசம் இருக்கணும், இதுதான் என்னோட வரம். இதை கேட்ட மனைவியும் குட்டி தேவதையும் அப்படியே சாக்காயிட்டாங்க. கணவருக்கு புத்தி போட்டணும்னு நினைச்ச அந்த குட்டி தேவதை அவருக்கு 30 வயசு அதிகமாக்கிருச்சு. இப்ப அவருக்கு வயசு 62. இப்ப அவருக்கும் அவரோட மனைவிக்கும் 30 வயசு வித்தியாசம். நம்ம எதை பேசினாலும் கவனமா பேசணும், இல்லைனா அதற்கான பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனுக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.